இந்த இடத்துல எடுத்து சாப்பிட்டு செம்ம டேஸ்டியா இருக்கு. இது பிரிச்சாச்சு மேஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மீன் முழுசாக செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒட்டி ஆச்சு, இன்னைக்கு வச்சு தும்சம் பண்ணியாச்சு ஜாடியோட. ஒன் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவரு, கடலை மாவு, மஞ்சள் கலரில் தானே இருக்குது, எப்படி வெள்ளையாகும், சிவப்பு வெள்ளை மஞ்சள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே மஞ்சள் குளிச்ச மாதிரி வந்து அப்படியே கொல கொலன்னு மசால் தடவி வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓ மை காட், ஓ மை காட், இப்படியாவது திருப்பிடணும் ஆண்டவா. எவ்வளோ கிட்மா அங்கே பா, மீன் சீக்கி பண்ணுற விஷயத்தையும் இருக்காது பண்ணாது. இங்கே பாருங்க, இடுக்கி வச்சு விவகித விளையாட்டு. வணக்கம், இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பாத்தீங்கன்னா ரெண்டு முழு மீன் உயிரோட விற்கிற இடத்துல போய் வாங்கிட்டு வந்து செஞ்ச மீன். லாஸ்ட் டைம் மாதிரியே லாஸ்ட் டைம் குழம்பு வச்சு பீஸ் பண்ணி ஃப்ரை பண்ணியிருந்தோம், இந்த டைம் அப்படியே முழு மீனியாக ஃப்ரை பண்ணியிருக்கோம். சும்மா அப்படியே ஆ அப்படி இருக்குது, வாசமே செம்ம சூப்பராக இருக்குது. எங்கே இந்த ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஃபஸ்ட் லெமன் போட்டுக்கலாம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இந்த இடத்துல எடுத்து சாப்பிட்டாதான் முள்ளே இல்லாமல் சும்மா அப்படியே பஞ்சா பீஸாக இருக்கும். ஆண்டவா முள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா முதல்ல முள். செம்ம டேஸ்டியாக இருக்கு. அப்படியே சுட சுட சண்டே அதுவுமா ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதே செம்ம டேஸ்ட்டு. அதுவும் உயிரோட மீன் வாங்கி செய்கிறது அதை விட டேஸ்டியாக இருக்கு. எப்பவுமே ஒரு மீனை பீஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா முள் எங்கெங்கே இருக்கும்னு தெரியாது, ஆனால் முழு மீன் சாப்பிடும்போது முள் எங்கெங்கே இருக்கும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். மீனில் பெரிய வேலையே இந்த முள் எடுத்து சாப்பிட்றது தான். ஒரு கை தான் பத்தாதுப்பா, அப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாலாம். அல்டிமேட் செம்மையா இருக்கு. பீஸ் பண்ணுச்சு மாப்பிங்க செம்ம மாசா இருக்கு. நல்லா ஸ்பைஸியாக இருக்கு, நிறைய மிளகாய் போட்டணும். கார சாரமான மீன் அப்படியே இவ்வளோ பெரிய வீச.
செம்மையா இருக்கு. கத்தி மாதிரி இருக்குது, நல்லா புறப்பட்டுலாமா? மீனை சாப்பிட்ட மாதிரியே தெரியல. ஐ திங்க் இதில் தான் அந்த குட்டி முள்ளெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் மிஸ் பண்ணல போட்டிருக்கோம். என்ன ஒரு ஆர்வம் மீன் சாப்பிட்றதுல. பொரிச்ச மீனை வாழை இலையில் வச்சு சாப்பிட்றது தனி டேஸ்ட் தான். இதுக்கு பேர் தான் பிரிச்சு மேயறதோ. இது பிரிச்சாச்சு மேஞ்சாச்சு. செகண்ட் ஒன்று சும்மா பார்க்கவே ஆறு மாதிரி இருக்கு. அப்படியே இந்த லேயர் அப்படி சாப்பிட்டோன்னா இதில் இருக்கிற டேஸ்ட்டு அப்படியே செம்மையாக இருக்கும். இந்த மீனுக்கு முள்ளு யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ. சும்மா அப்படியே புளி போட எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டெம்டிங் ஆகுது. முள்ளு மட்டும் இருந்துடக்கூடாது. முள்ளு வாயை குத்துதோ இல்லையோ கையை குத்தாம எடுக்க வேண்டியதா இருக்குது. யாரெல்லாம் என்னோட வாயில முள்ளு குத்தணும்னு நினைச்சீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யாராவது கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க பாரு, இவ்வளவு பெரிய மீன் சாப்பிடுறாங்க இவங்க வாயை மட்டும் இப்படி குத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா குத்தலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டாடா, பை, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.